வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆறாம் வகுப்பு மூன்றாவது பருவத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது குறள் இது. சரிங்களா, எந்த அதிகாரத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியாரை பிழையாமை அப்படிங்கிற அதிகாரம். அது என்ன பெரியாரை பிழையாமை அப்படின்னா, பெரியார்னா உங்களுக்கு தெரியும் பெரியவர்கள். பிழையாமை அப்படின்னா என்ன பொருள்? பிழையாமைனா வாழாமல் இருத்தலா, பிழைக்காமல் இருப்பது தான் பிழையாமையா அப்படின்னா அது இல்லை. சரிங்களா, பிழையாமை, பிழைனா குற்றம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா, பிழைனா குற்றம். அப்போ பிழையாமை அப்படின்னா குற்றம் சொல்லாமல் இருத்தல். சரிங்களா, பிழையாமைனா குற்றம் சொல்லாமல் இருத்தல். யாரை பற்றி? பெரியார்களை பற்றி, பெரியோரை பற்றி. பெரியாமை, பெரியாரை பிழையாமை அப்படின்னா பெரியோர்களை பற்றி குற்றம் சொல்லாமல் இருத்தல் தான் இந்த அதிகாரம். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். வள்ளுவர், ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. சரிங்களா, இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு சொல்லா பார்த்தோம்னா உங்களுக்கே அது இயல்பாக அதனுடைய பொருள் புரிஞ்சிடும். பாருங்க என்ன சொல்றாரு, பாருங்க, ஆற்றுவார் அப்படிங்கிறாரு. ஆற்றுவார் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு செயலை செய்ய வல்லவர் அப்படிங்கிறது அதோட பொருள். அதாவது ஆற்றக்கூடிய திறமை உடையவரை தானே ஆற்றுவார்னு சொன்னோம். ஆற்றக்கூடிய திறமை, அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய வலிமை உடையவரை தான் நம்ம ஆற்றுவார் அப்படிம்போம். ஆற்றுவார்னா ஆற்றும் திறன் உடையவர். சரிங்களா, ஆற்றுவார் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல எப்படி பொருள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த செயலை செய்யக்கூடிய திறனுடையவர் யார்? பெரியவர்கள். சரிங்களா, பெரியவர்களுக்கு தான் ஒரு செயலை செய்ய வல்லும் திறமை இருக்கும். அல்லது செயலை செய்ய வல்ல திறமை இருக்கக்கூடியவர்களை நம்ம பெரியவர்கள்னு சொல்லுவோம். ரெண்டு ஒன்று தான். சரிங்களா, அப்போ இந்த ஆற்றுவார் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? பெரியவர்கள் அப்படிங்கிறது பொருள். அதான் பெரியாரை பிழையாமையில் இந்த என்ற அதிகாரத்தில் இந்த குறள் இருக்குது. சரிங்களா, மொத்தத்தில் இது பெரியார் அப்படின்னு அர்த்தம், பெரியோர் அப்படின்னு அர்த்தம். ஆற்றல் அப்படின்னா என்ன பொருள்? ஆற்றல்னா செயல் திறன் இல்லைங்களா, இயல்பா பார்த்தோம்னா செயல் திறன். இந்த இடத்துல என்னன்னு எடுத்துக்கலாம், ஆற்றல்னா பெருமை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, பெருமை. அப்ப பெரியோருடைய பெருமை, பெரியோர்களது பெருமை. இகழாமை அப்படின்னா இகழ்ந்து சொல்லாமல், குற்றம் சொல்லாமல் இருத்தல். இகழாமைனா குற்றம் சொல்லாமல் இருத்தல். எதை பத்தி? பெரியோர்களுடைய பெருமையை பத்தி குற்றம் சொல்லாமல் இருத்தல். அடுத்து பாருங்க, போற்றுவார். போற்றுவார்ன்ற சொல்லுக்கு என்ன பொருள்? போற்றுவார் அப்படின்னா தீங்கு வராமல் காப்பவர் அப்படிங்கிறது பொருள். தீங்கு வராமல் காப்பவர், அவர் அவர்களைத்தான் நம்ம போற்றுவார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, யார் ஒருவர் தீங்கு வராமல் காப்பாத்துறாங்களோ அவங்கள போற்றுவார், போற்ற தகுந்தவர்களை போற்றுவார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, போற்றுவார், போற்றுவார். போற்றலுள், அவர்கள் போற்றக்கூடியவற்றுள். சரிங்களா, போற்றுவார் போற்றலுள், அவர்கள் போற்றக்கூடியவற்றுள். எல்லாம் தலை, எல்லாம் தலை, அதாவது அடுத்தவர்களுக்கு தீங்கு வராமல் காப்பவர்கள் அவர்கள் போற்றக்கூடியவர்களிலே, போற்றக்கூடியவற்றிலேயே தலையாயது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் போற்றக்கூடியதிலேயே சிறப்பானது எது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியாரை பிழை சொல்லாமல் இருத்தல் தான். சரிங்களா, பெரியாரை பிழை சொல்லாமல் இருத்தல் தான் அவர்கள் சொல்லக்கூடியதிலேயே சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தகத்தில் அதற்கான பொருள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். அதாவது ஆற்றல் உடையவர்களை, பெருமை மிக்கவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். உங்களுக்கு இதனுடைய பொருள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா, இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்தடுத்து வரும்போது நான் உங்களுக்கு அதற்கான விளக்கங்களையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு அடுத்த குறள் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.